हाय फ्रेंड्स, वेलकम टू तामरी क्रिएटिविटी। इनके नम्म एल्लात्तुक्कु रोम्ब पिडिच्चमान रिंग वीडियो दा पाक्क पोरोम। वीडियोकुल्ल पोरदुक्कु मुन्नाडी नींगा नम्म चैनलै सब्सक्राइब पण्णा, सब्सक्राइब पण्णिट्टु सपोर्ट पण्णुंगा। इप्पो वांगा वीडियोकुल्ल पोलाम। இதுக்காண்டி நான் வந்து ரொம்ப லைட் வெயிட்டான ஒரு அட்டை எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வந்து தண்ணியில் நனைக்காமல் பார்த்துப்பீங்க, அப்படின்னா வந்து பேப்பர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த அட்டை எதுக்குரியதுன்னா, நம்ம வந்து பூஸ்ட் பாக்ஸ் ஆர்கனைசர் வீடியோ பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், போய் பாருங்கள். அந்த வீடியோவில் யூஸ் பண்ணிவிட்டு மிச்சிருந்த அட்டை தான் இது. ஓகே, இப்போ இந்த அட்டையை வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து எவ்வளோ பெருசாக ரிங் செய்ய போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் குட்டியாக தான் செய்ய போகிறேன். அதுக்காண்டி நான் இந்த மாதிரி பண்ணிவிட்டு ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மார்க்கர் யூஸ் பண்ணி மார்க் பண்ணிவிட்டு அப்புறமா வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்கேல் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இது இந்த மாதிரி க்ராஸாக வச்சுட்டு ஒரு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டுக்கோங்க. அடுத்து இதே மாதிரி இந்த பக்கம் திருப்பி மறுபடியும் ஒரு க்ராஸாக ஒரு லைன் போட்டுக்கோங்க. அப்புறம் ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் அந்த ரெண்டுத்துக்கும் நடுவில், அப்புறம் வந்து பாதிக்காக ஒரு லைன். ஓகே, இந்த மாதிரி நம்ம போட்டுட்டோம்னா வந்து நம்ம ஃப்ளார் வளையிறதுக்கு ஈஸியாக இருக்கவும், நம்ம வந்து ரிங்கில் வந்து ஃப்ளார் மாதிரி மேக் பண்ண போகிறோம். அதுக்காண்டி தான் நான் வந்து இப்போ சன்ஃப்ளவர் மாதிரி வரைஞ்சிக்கிறேன். இதோட லீவ்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து இந்த மாதிரி ஃப்ளார்ஸ் மாதிரி வரைஞ்சிக்கிறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வரைஞ்சிக்கோங்க. ஓகே, நான் இந்த மாதிரி வரைஞ்சி இப்போது நான் எல்லாத்தையும் கட் பண்ணி ஏற்றுக்கிறேன். ஓகே, நான் ஃபஸ்ட்டு இதில் வரைஞ்சிருக்கிறது வந்து பெருசாக இருந்திருக்கும், ஆனால் நான் வந்து அதுக்கப்புறம் குட்டியாக கட் பண்ணி எடுத்துப்பேன். ஓகே ஓகே, இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்படி நீங்கள் இந்த மாதிரி கோடு போட்டு வரைஞ்சிங்கன்னா உங்களுக்கு பெட்டல்ஸ் வரைய ஈஸியாக இருக்கும். ஓகே, அதுக்காண்டி தான் நம்ம இந்த மாதிரி கோடு போடுறது. ஓகே, இப்போ நம்ம பண்ணி எடுத்துட்டோம் இல்லையா, இதே மாதிரியே இன்னும் கொஞ்சம் குட்டியாக நம்ம பண்ணி எடுத்துக்க போட இதோட கொஞ்சம் குட்டியாக பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே ஓகே, இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நான் கட் பண்ணி எடுத்துட்டேன் பாருங்கள். நான் முதல் கமிச்சதோட கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணிவிட்டு அந்த கேப்ஸ்லாம் ஒரு ஃப்ளார் எஃபெக்ட் தனித்தனியாக லீவ்ஸ் இருக்க மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து ஒன்று குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம வந்து கிராஃப்டிங்ஸ் வந்து கொஞ்சம் வாங்கியிருந்தேன், ரொம்ப 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 கொஞ்சமாக வாங்கியிருந்தேன். அதை நம்ம இப்போ என்னென்னு பார்த்தலாம். ஃபஸ்ட்டு கில்லிங் பேப்பர் வாங்கியிருந்தேன். இது நம்ம சேனலில் இயரிங் வீடியோ வரும், அதனால நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து 5 மில்லிமீட்டர் அந்தது. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா வந்து 10 ருபீஸ். ஓகே, அடுத்து என்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கம் வாங்கியிருக்கேன். இது வந்து கேமலின்கிற கம் தான். இது வந்து நம்ம ஒரு ஸ்லைம் வீடியோ செஞ்சுருந்தோம், அதில் காலி ஆயிடுச்சு, அதனால் ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன். இது வந்து 15 ருபீஸ். ஓகே, இதையும் நம்ம வச்சிடலாம். நான் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் வாங்கிட்டு வந்திருக்கேன், இருந்தாலும் உங்கள்கிட்ட காமிக்கணும்னு தோணுச்சு, அதனால் காமிக்கிறேன். அப்புறமா வந்து ஃபெவிகால் வாங்கியிருக்கேன். இது எம்ஆர் அப்படின்னு போட்டிருந்துச்சு. இதோட வந்து 10 ருபீஸ். நம்மகிட்ட ஃபெவிகாலே இல்லை இப்போதைக்கு, ஒன்று மட்டும் பரவாயில்லன்னு வாங்கிட்டு வந்திருக்கேன். ஓகே, அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டோன் தான். இது வந்து கிறிஸ்டல் கிளியராக இருக்கிற வந்து ஒயிட் ஸ்டோன். இது இதோட ப்ரைஸ் வந்து 10 ருபீஸ். நல்லா இருந்தது பார்க்குறதுக்கே, ஒரு டைமண்ட் லுக் இருந்தது, அதனால் இது வாங்கிட்டு வந்தேன். 10 ருபீஸ் தான். நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரியான ஒரு ப்ளூ கலரும் இல்லாமல் க்ரீன் கலரும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு கலர் இருந்தது. இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பார்த்தோன்னே, அதனால் இது ஒன்று வாங்கிட்டேன். இது வந்து ஒரு 10 ருபீஸ் தான். ஓகே, அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஸ்டோன் செயின் தான் வாங்கினேன். இது நான் எதுக்கு வாங்கினேனே தெரில, ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி பார்த்தோன்னே. ஓகே, நம்ம இதாக கிராஃப்ட்டுக்கு செய்யலாம் அப்படின்னு நான் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். இதில் வந்து ஒவ்வொரு ஸ்டோனுமே நல்லா ப்ரைட்டாக நல்லா சூப்பராக இருந்தது. பாருங்க, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ரொம்ப டைமண்ட் மாதிரி மின்னுச்சும், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதனால் இந்த ஸ்டோன் செயின் வாங்கிட்டு வந்திருக்கேன். இது வந்து 1 மீட்டர். இது 1 மீட்டர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வந்து 35 ருபீஸ் இது 1 மீட்டர். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு 4 கண்டெய்னர் வாங்கிட்டு வந்திருந்தேன் இந்த ஸ்டோன்ஸ்லாம் போட்டு வைக்கிறதுக்காண்டி. அப்புறம் வந்து ஒரு கோபி ஸ்டோன், அதாவது ஒரு கோப்ரா ஸ்டோன் மாதிரி இருந்தது. அது வந்து ஒரு 30 பீசஸ். அது அப்படியே சும்மா போட்டிருந்தேன், தனியாக தனியாக தான் தந்தாங்க, அதனால் அப்படியே கேரி பேக்கிலே போட்டிருந்தேன். அவ்வளோதாங்க நம்ம கிராஃப்டிங்ஸு, கொஞ்சம் தான் வாங்கியிருந்தேன். இருந்தாலும் உங்கள்கிட்ட காமிக்கணும்னு தோணுச்சு, அதனால் காமிச்சிருக்கேன். இப்போது இதில் நம்ம என்னென்ன கலர்ஸ் இருக்குன்னு தனியாக எடுத்து பார்க்கலாம். ஓகேவா, ரொம்ப நல்லா இருந்தது. ஒன்று ஒன்று நல்லா பெருசாக இருந்தது. ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரியான ஒரு ஸ்கை ப்ளூ கலர், அப்புறம் பர்பிள் கலர், இது நல்லா இருந்தது, க்ரீன் கலர்,
ஆரஞ்ச், அப்புறம் வந்து ஒரு கிளிஸ்டர் கிளியரான ஒயிட் கலர். இந்த அஞ்சு தான் இருந்துச்சு. இந்த அஞ்சு கலர்லேயே அஞ்சஞ்சு பீஸ் வாங்கிட்டு வந்தேன். ஒரு பீஸ் வந்து 1 ருபீஸ். அது மாதிரி 30 பீசஸ், அதாவது ஒரு கலரில் அஞ்சஞ்சுனா 5 கலர்ஸில் வந்து 30 பீசஸ் வாங்கிட்டு வந்திருந்தேன். 30 ருபீஸ் ஆச்சு. ஓகே, இப்போ நம்ம இந்த கண்டெய்னரில் இதை எடுத்து போட்டுக்கலாம். ஓகே, அடுத்து இந்த ஸ்டோன் செயினி எடுத்து போட்டுக்கலாம். இது எல்லாத்துலேயும் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு கிராஃப்ட் வரும். ஓகே, இப்போ வாங்க நம்ம கிராஃப்ட்குள்ளே போகலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, இதை வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்டிக் யூஸ் பண்ணி இந்த லீவ்ஸ் இருக்கு இல்லையா அதெல்லாம் நம்ம இந்த மாதிரி பெண்ட் பண்ணோம்னா இந்த ஒரு ஃப்ளவர் அந்த லீவ்ஸ் எஃபெக்டில், ஒரிஜினல் லீஃப் எஃபெக்ட்ஸில் கரைக்கும். பாருங்கள், நான் பண்ணி எடுத்துகிட்டேன், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அந்த மாதிரி ஃப்ளவர் மாதிரி அந்த பெண்டாக இருக்க மாதிரி இருக்கும். இப்போ நம்ம நடுவில் ஃபெவிகால் யூஸ் பண்ணி இந்த ரெண்டுத்தையும் வந்து ஒட்டிக்க போகிறேன். ஓகே, நீங்கள் வந்து ரெண்டு லேயர் தான் வைக்கணும்னு இல்லை, எத்தனை லேயர் வேணாலும் வச்சுக்கலாம், அது உங்கள் இஷ்டம்தான். ஓகே, இப்போ நம்ம பண்ணிட்டக்கப்புறம் நான் வந்து இப்போ பெயிண்ட் எடுத்திருக்கேன். இது வந்து ஃபேபர் காஸ்டில் பெயிண்ட்டு, அக்ரிலிக் கலர்ஸ். இது வந்து இதில் வந்து நான் எப்பயுமே பெயிண்ட்டை வந்து இந்த மாதிரி திருப்பி தான் வச்சுருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி வச்சுக்கோங்க, ஒரு நல்ல ஐடியா தான். அப்போ தான் நம்ம என்ன கலர் வேணுமோ அப்படியே மேலே பார்த்து எடுத்துக்கலாம். இப்போ நான் எல்லோ கலர் எடுத்துகிட்டு இந்த ஃப்ளாருக்கு நான் அடிக்க போகிறேன். ஓகே, இந்த மாதிரி ஒரு அட்டை கீழே வச்சுக்கிறேன், கீழே பேக் ஷீட்டில் படாத மாதிரி வச்சுட்டு நான் அதை அடிச்சுக்க போகிறேன். எல்லோ கலரில் இல்லை, உங்களுக்கு பிடிச்ச கலரை அடிச்சுக்கலாம். அதே மாதிரி இந்த நான் 2 பீஸ் வச்சுருக்கேன் இல்லையா, நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எத்தனை பீஸ் வேணால் வச்சுக்கலாம். எனக்கு 2 பீஸ் போதும்னு தோணுச்சு, அதனால் நான் 2 பீஸ் வச்சுக்கிறேன். அப்புறம் வந்து ப்ரௌன் கலர் எடுத்திருக்கேன். இது வந்து சன்ஃப்ளவர்லலாம் சென்டரில் இருக்கும் இல்லையா ப்ரௌன் கலரில், அந்த மாதிரி இருக்கிறதுக்காண்டி நான் ப்ரௌன் கலர் எடுத்து இந்த மாதிரி சென்டரில் வச்சுக்கிறேன். லைட்டாக கொஞ்சம் எழுவிருச்சு, சாரி. ஓகே, இப்போ நம்ம வச்சுட்டு டூத் பிக் எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், நான் காமிக்கிறேன், நான் இப்போ டூத் பிக் எடுத்துக்கிறேன். இது எதுக்குன்னா இந்த சைடில் வந்து அந்த சன்ஃப்ளவர்லாம் நடுவில் கோடு கோடாக இருக்கும் இல்லையா, அதுக்காண்டி நான் டூத் பிக் எடுத்துக்க போகிறேன். ஓகே, டூத் பிக்குன்னு இல்லை, நீங்கள் வந்து ஊக்கு அப்புறம் ஊசி அந்த மாதிரி ஊசியாக இருக்க பொருள் எதுனாலும் யூஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் பண்ணுற பாருங்கள் அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து மேலேருந்து வரி வரியாக நல்லா கோடு மாதிரி போட்டுக்கணும். அந்த சன்ஃப்ளவர் நல்ல இந்த மாதிரி தானே இருக்கும், அதனால அந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் இருக்குன்றதுக்காக நம்ம இது பண்ணுறோம். ஓகே, இந்த மாதிரி கோடு கோடாக போட்டுக்கோங்க. அப்புறம் இந்த பக்கம் சைடாக வந்து இந்த மாதிரி ஒரு கோடு கோடாக போட்டுட்டு இந்த மாதிரி அந்த டெக்ஸ்சர் வர வரைக்கும் நம்ம இந்த மாதிரி கோடு கோடாக போட்டுகிட்டே இருக்கலாம். ஓகே ஓகே, இப்போது ஒரு அளவுக்கு நல்லா வந்துருச்சு, அதனால் நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இப்போ உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள், கேமராவில் பார்க்க அவ்வளோவா அந்த இது தெரியாது, நேரில் பார்க்க நல்லாவே இருந்ததும் கேமராவில் அவ்வளோவா தெரில. ஓகே, இப்போ நம்ம இதை வச்சிடலாம், கொஞ்சம் நேரம் காயட்டும். இது காயிற நேரத்தில் நான் வந்து இப்போ ஒரு ஒயிட் கலர் பேப்பர் எடுத்திருக்கேன். இந்த பேப்பர் இல்லை, எந்த கலர்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம், நான் வந்து ஒயிட் கலர் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இந்த மாதிரி எப்பயும் போல் ரோல் பண்ணிவிட்டு அது வந்து 2 கார்னரையும் கட் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி தட்டையாக பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த கையில் ரிங் போட போகிறீங்களோ அந்த கையில் இதை சுருட்டி அளவெடுத்து கம் போட்டு ஒட்டிட்டு கட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, அந்த கையிலே வச்சு பாருங்கள் சுருட்டி. ஓகே, இப்போ நான் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். இது வந்து என்னோடய ஃபிங்கருக்கு கரெக்டாக இருந்த மாதிரி நான் கட் பண்ணி அதிலே ரோல் பண்ணி கட் பண்ணி பார்த்து எடுத்துக்கிட்டேன். ஓகேவா, இப்போ எனக்கு இது கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்தையா சன்ஃப்ளவர், அதை எடுத்து இந்த ரவுண்ட் இருக்கே அந்த ரவுண்டில் வந்து கம்மை யூஸ் பண்ணி ஒட்டிக்க போகிறோம். நான் ஃபெவிகால் யூஸ் பண்ணி ஒட்டிக்கிறேன். உங்கள்கிட்ட ஃபெவி பாண்டு க்ளூ கன் இருந்தால் டக்குமே ஒட்டிக்கலாம், ஃபெவிக்யூக் இருந்தால் கூட அதை யூஸ் பண்ணி ஒட்டிக்கோங்க. ஓகே, இப்போ ஒட்டிட்டேன், நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது. இனி நம்ம வீடியோஸில் எல்லாத்தையும் இந்த ரிங் போட்டு தான் நான் செய்ய போகிறேன். எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் நான் இமோஜி இதை ட்ரை பண்ணேன், இதுவும் ரொம்ப நல்லா இருந்தது. சன்ஃப்ளவர் தான் இல்லை, உங்கள் க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து வேறு வேறு பூ கூட செஞ்சுக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பூனை அந்த மாதிரி கூட வரைஞ்சி நீங்கள் போட்டுக்கலாம். செஞ்சோம், ரொம்ப சூப்பராக இருக்குது, கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இதே மாதிரி நீங்களும் செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது ரிங் பிடிக்கும்னா ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள். வாட்ச் பண்ணுறது மட்டும் இல்லை, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பை, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.